வணக்கம் வணக்கம். எப்பவுமே நாம வாங்கின சேர்கள் மல்டிபிளர் ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனா எப்பவுமே நிறைய நேரங்கள்ல இப்படி நடக்கிறது இல்லை இல்லையா? இன்னைக்கு வீடியோல கடந்த 3 வருஷத்துல ஒவ்வொரு வருஷத்துலயும் மல்டிபிளர் ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனிகளை பத்தி, ஒரு சில கம்பெனிகளை பத்தி பார்க்கலாம். எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தீபாவளி டு தீபாவளி ஷேர் வாங்குவாங்க, அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கி அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் வச்சிருந்து விற்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஜனவரியில வாங்கி அடுத்த ஜனவரியில் விற்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு வீடியோல கடந்த 3 வருஷம் விநாயகர் சதுர்த்தி டு விநாயகர் சதுர்த்தி, ஒவ்வொரு ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா ஒரு வருஷம் விநாயகர் சதுர்த்தியில ஆரம்பிச்சு அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரைக்குமான பீரியட்ல ஒவ்வொரு வருஷம் மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு சில கம்பெனிகளை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிபி ரியாலிட்டி, இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தா 177 ரூபா இருக்கு. 2020 ஆகஸ்ட்ல இருந்து 2021 செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா 263%, அந்த ஒரு வருஷத்துல 263% கொடுத்துருக்குது. அடுத்த ஒரு வருஷம் பார்த்தோம்னா செப்டம்பர் 10, 2021ல இருந்து ஆகஸ்ட் 31, 2022 வரலும் பார்த்தோம்னா 146% கொடுத்துருக்குது. அதே 2022 ஆகஸ்ட் 31ல இருந்து இப்போ போன வாரம் 15 செப்டம்பர் 2023 வரைக்கும் பார்த்தோம்னா 147%. முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மல்டிபேக்கர் ரிட்டர்ன் தான், 100% வந்தாலே மல்டிபேக்கர் ரிட்டர்ன் தான் சொல்றாங்க. கடந்த 3 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் மல்டிபேக்கர் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது இந்த டிபி ரியாலிட்டி அப்படிங்கிற கம்பெனி. அடுத்தது எலிகான் இன்ஜினியரிங், இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தா 776 ரூபா இருக்கு. இது பார்த்தா 2020-21ல் பார்த்தோம்னா 470% அந்த ஒரு வருஷத்துல வந்திருக்குது. அடுத்து 2021-22 பார்த்தோம்னா 112% கிடைச்சிருக்குது ஒரே வருஷத்துல. அடுத்து 2022-23 இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 103% கிடையாது. இதுவும் கடந்த 3 வருஷத்துல நல்லா மேலேறி வந்திருக்குது. அடுத்தது ஹார்ட்வின் இந்தியா, இது வந்து இன்டீரியர் மெட்டீரியல் சப்ளை பண்ற, டோர் ஹேண்டில், ஃப்ளோர் ஸ்ப்ரிங், டோர் க்ளோசர் இதெல்லாம் சப்ளை பண்ற கம்பெனி. இதோட கரண்ட் பிரைஸ் 39 ரூபா இருக்குது. இது 2020-21ல் பார்த்தோம்னா 544% கொடுத்துருக்கு. 2021-22 பார்த்தோம்னா 377%. 2022-23ல் பார்த்தோம்னா 135%. எல்லாமே வந்து மல்டிபேக்கர்னு சொல்றதுக்கு காரணம் வந்து 100% கூட ஒவ்வொரு வருஷமும் 100%க்கு மேல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதனால தான் தொடர்ந்து 3 வருஷத்துல மல்டிபேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது ஜேபிஎம் ஆட்டோ அப்படிங்கிற கம்பெனி, இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 1488 இருக்குது. இது 2021 பார்த்தோம்னா 104% கொடுத்துருக்குது ஒரு வருஷத்துல. 2021-22 பார்த்தோம்னா 117% கொடுத்துருக்குது. இப்போ கரண்ட் 2022-23 பார்த்தோம்னா 268% கொடுத்துருக்குது. இது ஜூபிட்டர் வேகன், இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம், அண்டர் ரிட்டன் கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 335 ரூபா. இது 2020-21 பார்த்தோம்னா 149% ப்ராஃபிட்டு. 2021-22 பார்த்தோம்னா 121%. இந்த வருஷத்துல 2022-23 341%. இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆன ஷேர் ப்ரைஸில் இதையும் நாம் பார்த்தோம் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். அடுத்து வந்து கேடிடிஎல் லிமிடெட், இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 1999 ரூபா இருக்குது. 2020-21ல் 149% வந்திருக்குது ப்ராஃபிட்டு. அதே மாதிரி 2021-22ல் 121% வந்திருக்குது. 2022-23 பார்த்தோம்னா 341%. இதுவும் கடந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப நாளாக மேலேறி வந்திருக்குது. அடுத்தது லான்சர் கண்டெய்னர் லைன்ஸ், இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 276 ரூபா இருக்குது. இதுவும் 2020-21 பார்த்தோம்னா 519%. 2020-21 தான் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 2021-22 வர 172%, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 2022-23 கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, 107%. ஆனால் மல்டிபேக்கராக தான் இருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா மல்டிபேக்கராக தான் இருக்குது, கம்மியாகல. ஆனால் கடந்த 2 வருஷத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் மல்டிபேக்கராக தான் இருந்தது கடந்த ஒரு வருஷத்துல. அடுத்து லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், இதோட கரண்ட் பிரைஸ் வர 44 ரூபா இருக்குது. இது 2020-21 பார்த்தோம்னா 244% கொடுத்துருக்குது. 2021-22 வரணும்னா 407%, அது அப்படியே டபுளா இருக்குது. 2020-21 விட 2021-22 டபுளா இருக்குது, 407%.
அப்படி 22-23 பார்த்தோம்னா மறுபடியும் இது பாதி ஆயிடுச்சு, 609 வந்துருச்சு, 407% பாதியாக வந்துருச்சு. ஆனாலுமே நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தோம்னா கூட நமக்கு இப்போ ஒரு 3-4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் லிமிடெட், இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1808 ரூபா இருக்குது. 2021 பார்த்தோம்னா 589% கொடுத்துருக்குது ப்ராஃபிட்டு. 2021-22 பார்த்தோம்னா 151% கொடுத்துருக்குது. அப்படியே ஒரு 3-4 மடங்கு கம்மியாயிடுச்சு. இது 2020-21 விட 2021-22 ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு. ஆனாலுமே மல்டிபிளாக தான் இருக்குது. 2022-23 பார்த்தோம்னா 104% கொடுத்துருக்குது. அந்த ஒரு வருஷத்துலயும் டபுளாக இருக்குது ஷேரோட விட, பிஜி எலக்ட்ரோ கார் ஷேரோட விட டபுளாக இருக்குது கடந்த ஒரு வருஷத்துல கூட. அடுத்து பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 5803 ரூபா இருக்குது. இன்னைக்கு பார்க்குற ஷேர்லேயும் இது அதிகமான விலை, 5803 ரூபா ஒரு ஷேரோட விலை. இது 2021-22 பார்த்தோம்னா 269% கொடுத்துருக்குது. 2021-22 பார்த்தோம்னா 108% கொடுத்துருக்குது. 2022-23 163%. இது நம்ம ஒரு வருஷம் முன்னாடி போட்டதுன்னா இப்போ ஒரு 3 மடங்கு இருந்திருக்கும், டபுள் விட ஜாஸ்தியாக ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும். அடுத்து எஸ்ஜி ஃபின்சர்வ், ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 554 ரூபா இருக்குது. 2021-21 259% ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. 2021-22 2307% இங்கேயோ போய் நின்றுருக்குது. 2021-22 மார்க்கெட்டே பெரிய அளவில் ஏறல, 2021-22 கொஞ்சம் ஒரு இடத்துலயே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு கூட சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஷேர் மட்டும் பாருங்கள், 2307% அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கொடுத்துருக்குது. அதே 2022-23 பாருங்கள், 10 மடங்கு கம்மியாயிடுச்சு. 2307 இப்போ 205% வந்துருச்சு. இருந்தாலுமே நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு பெரிய அளவில் கெயின் கிடச்சிருக்கும். 1 லட்சம்லாம் போட்டதோம்னா அது 5 லட்சம் 6 லட்சம் ஆயிருக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா. அடுத்தது உஷா மார்டின், இதோட கரண்ட் ப்ரைஸ் 337 ரூபா இருக்குது. 2021-21 159% ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. 2021-22 117% கொடுத்துருக்குது. 2022-23 இந்த வருஷம் 145% கொடுத்துருக்குது. அடுத்து வாரி ரினியூவல், ரினியூவல் எனர்ஜி நேரத்த ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் அது. இதோட கரண்ட் ப்ரைஸ் 1723 ரூபா இருக்குது. 2021-21 பார்த்தோம்னா 1071% கொடுத்துருக்குது அந்த ஒரு வருஷத்தில் மட்டும். கொரோனா முடிஞ்சு வந்தது போது வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்காது. இது 2021-22 பார்த்தா 166%, 2022-23 159%. இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து கடந்த 3 வருஷத்தில் மல்டிபிளர்ஸ் ரிட்டர்ன் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த கம்பெனிகள் தான். இதில் உள்ள இன்னும் சில கம்பெனிகளும் இருக்குது, அடுத்த லிஸ்ட்டில் இதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ இந்த கம்பெனியில் வாங்குங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த சேவை நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வாங்க முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் இன்வெஸ்டிங் மெத்தடுக்கு இந்த ஸ்டாக்கில் செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்குங்க. செட் ஆகும் தெரிஞ்சதுன்னா வாங்குறதுக்கு முடிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ தெரியாமல் மார்க்கெட் ரொம்பவும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வாங்கின முன்னாடி மார்க்கெட் கீழே போய் அதனால் நீங்கள் வாங்கின ஸ்டாக் லாஸில் போனாலும் அந்த கம்பெனியோட சேல்ஸும் ப்ராஃபிட்டும் நல்லா இருந்தால் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பாருங்கள், ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.